சொரியாசிஸ் பேஷண்ட்ஸ் வந்துட்டு வெளியிடங்களுக்கு போகிறது கூட உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். நம்ம கிட்ட உதிர்ற ஸ்கின் வந்துட்டு மற்றவங்க பார்த்துட்டா என்ன ஆகுறது அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். எக்ஸ்டர்னலாக இருக்கே மற்றவங்களுக்கு தொத்திடுமோ அப்படின்ற பயப்படுவாங்க, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதனாலேயே உங்களுக்கு வந்துட்டு மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குது. இந்த சொரியாசிஸ்க்கு ஒரு கம்ப்ளீட் கியூர் எப்படி கிடைக்கும் அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, கம்ப்ளீட் கியூர் வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்வியல் மாற்றத்தை நம்ம கொண்டு வரணும், அப்போ தான் நமக்கு கம்ப்ளீட் கியூர் கிடைக்கணும். இப்போது ஒரு பிரச்சனை அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய தீர்வு அப்படிங்கிறது இருக்குது, நம்மளோட சித்த மருத்துவத்தில் இருக்குது. பட் அது ப்ராப்பரான ஒரு வழியில் ஒரு ப்ராப்பரான ஒரு மருத்துவம் மேற்கொள்ளும் பொழுதும் அதுக்கடுத்து வாழ்வியல் மாற்றத்தை மேற்கொள்ளும் பொழுதும் கண்டிப்பாக இதற்குரிய தீர்வு இருக்குது. இந்த இந்த பிரச்சனை எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு வந்து கவனிக்கணும். அதுக்கடுத்து ட்ரிகர் ஃபேக்டர்ஸ், என்னென்ன விஷயங்கள் எல்லாமே இந்த நோயை தூண்டுதல்குரிய விஷயங்கள் அப்படிங்கிறதையும் நம்ம கொஞ்சம் நோட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக இதற்குரிய தீர்வை வந்து நம்மளால் காண முடியும். பொதுவாகவே இந்த சோரியாசிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வாழ்நாள் முழுதும் மருந்துகள் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு தருவாய் தான் வந்து இன்றைய காலகட்டத்தில் இருக்குது. பட் நம்மளோட சித்த மருத்துவத்தில் கண்டிப்பாக நம்ம ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் மருந்துகள் எடுத்து இந்த நோயை குணப்படுத்திட்டு அதுக்கப்புறம் உணவே மருந்து அப்படிங்கிற கான்செப்டில் நம்மளோட வாழ்நாள் முழுவதும் வெறும் உணவுகளை மட்டும் நம்ம கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே கண்டிப்பாக இது வந்து திரும்பவும் வராமல் நம்மளால் பார்த்துக்கொள்ள முடியும். இன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் மாற்றம் நம்மளோட நார்மலாக இருக்கக்கூடிய அந்த லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு ஏன் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் குறிப்பாக அப்படின்னு பார்த்தோன்னா, முன்பு எல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளோட முன்னோர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக நம்ம இப்போ மறந்துட்டோம். எல்லாமே டோட்டலாக ரிவர்ஸ் ஆனதுனால நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்படுது. ஒரு 20 வயசு இல்லை 13-14 வயசுலேயே வந்து சர்க்கரை நோயை பார்க்குறோம். பிறந்த குழந்தைங்களுக்கு கூட பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் குழந்தை பிறந்த உடனே ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்குறாங்க. இப்போ தாய்மார்களுக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்து குழந்தை பிறந்த உடனே அவங்களுக்கும் ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்குறாங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஏன் சீக்கிரமாக வந்துடுது அப்படின்னா, நம்மளோட உணவு, மெயினாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இன்றைய காலகட்டத்தில் கரெக்டாக நம்ம சத்தான உணவுகள் சாப்பிட்றோமா, அதுவும் இயற்கையாக விளைவிக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றோமா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறி. ஸோ நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே மாதிரி நம்ம என்ன உணவுகள் சாப்பிட்றோமோ அதற்கேற்ற மாதிரி தான் நம்மளோட உடல் ஆரோக்கியம் இருக்கும், அதே மாதிரி நோயும் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இப்போ நிறைய பேருக்கு நமக்கே தெரியும், இப்போ கொஞ்ச நாள் வந்து நம்ம பேஷண்ட்ஸ் கூட சொல்லுவாங்க, ஒரு 3 மந்த்ஸ் 6 மந்த்ஸ் வந்து ரொம்ப ஜங்க் ஃபுட்ஸாக எடுத்துகிட்டே இருந்தாங்க, அதனால் வெயிட் கெயின் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ அது வந்து நம்மளோட உடல் நம்ம என்ன வந்து செய்கிறோமோ அதோட ரிஃப்ளெக்ட் வந்து நம்ம பாடி வந்து காமிக்க ஆரம்பிக்கும். ஸோ அது மாதிரி நம்மளோட இன்றைய காலகட்டத்தில் வாழ்வியல் மாற்றத்தை கண்டிப்பாக நம்ம கொண்டு வரணும். நம்ம சாப்பிட்ற உணவே ஆரோக்கியமான உணவா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. இதையும் தாண்டி நம்ம செய்யக்கூடிய வேலைகள்னால ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்னாலையும் நம்ம தூங்கக்கூடிய உறக்கம்னாலையும் இப்போ வந்து ஃபாஸ்டான ஒரு லைஃப் ஸ்டைல் லீட் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு ரிலாக்ஸ்டான ஒரு சந்தோஷம் சிரிச்சே பல நாட்கள் ஆச்சு அப்படின்னு இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்லி நம்ம கேட்குறோம். இதற்கு எல்லாமே இந்த மாற்றத்தை எல்லாமே நம்ம மாற்றிக்கிட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம உடல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். அந்த வகையில் நம்ம ஏன் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் சொல்கிறோம்னா, இந்த சோரியாசிஸ்க்கும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ மன ரீதியான பிரச்சனைகள் இருந்தது, ஒரு டிப்ரெஷன் இருந்தது அப்படின்னா டக்குன்னு ஸ்கின் வந்து அதிகப்படியாக உரிய ஆரம்பிக்கும். பொதுவாகவே ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்மளோட உடல் ஆரோக்கியமும் மனமும் ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ உடலில் மட்டும் எந்தவித பிரச்சனைகளும் இல்லை பட் மனசு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உடல் ரீதியான பிரச்சனைகள் அடுத்து நமக்கு வரும். ஸோ மன ரீதியான பிரச்சனை இருக்கும்பொழுது நம்மளோட உடலும் நம்ம சாப்பிட்ற உணவுகளும் ஆரோக்கியமாக ப்ராப்பராக மெட்டபாலிசம் நடக்காது, சத்துக்கள் ப்ராப்பராக இருக்காது, அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப வீக்காக வந்து இருப்பாங்க, ஃபேஸும் ரொம்ப டல்லாக இருக்கும். ஸோ மனசும் உடலும் சேர்ந்தது தான் ஒரு ஆரோக்கியம், முழுமையான ஒரு ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, பொதுவாகவே நம்ம ஃபேஸில் ஒரு சாதாரண ஒரு பிம்பிள்ஸ் வந்துருச்சு அப்படின்னாலும் நமக்கு அதற்குரிய நிறைய தீர்வு வந்து நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். அப்படின்னும் போது நமக்கு உடல் ரீதியாக பாடி ஃபுல்லாகவே தோல் வந்து உரிகிறக்கூடிய தன்மை, வீட்லேயே வந்து சரியாக அவங்களால ஃபேஸ் பண்ண முடியாத சூழல் வந்து ஏற்படும். ஸோ இதனாலேயே ஒரு பெரிய டிப்ரெஷன் இருக்கும். ஸோ அப்போ அதிகப்படியான தோலும் உரிய ஆரம்பிக்கும். இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது எதனால ஏற்படுது, இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது ஒரு வகையான ஒரு தோல் நோய், சித்த மருத்துவத்தில் காலாஞ்சகப்படை அப்படின்னு பெயரிடப்பட்டிருக்கு. இதற்குரிய காரணம் என்ன, எதனால இந்த தோல் நோய் ஏற்படுது அப்படின்னா, எப்பயுமே நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா அதோட
லைஃப் ஸ்பேன் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப திரும்ப மெட்டபாலிசம்னால திரும்ப புதிய செல்கள் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். இப்போ நார்மலாக வந்து ஒரு 120 டேஸ்க்கு ஒன்ஸ் தான் வந்து நம்மளோட செல்கள் பாடியில் இருக்கக்கூடிய செல் வந்து உற்பத்தி ஆகும். அப்போ பழைய செல்கள் எல்லாமே டெட் ஆகி திரும்ப டீஜெனரேட்டை வந்து ஆகும். ஸோ இது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய மெட்டபாலிசம். அதே மாதிரி நம்ம பாடியில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே குறிப்பாக வந்து நம்மளோட ஸ்கின்ல இருக்கக்கூடிய செல்ஸ் வந்து அதோட லைஃப் ஸ்பேன் முடியும் பொழுது நம்மளோட கண்களுக்கு வந்து தெரியறதில்ல. அது வந்து 24 டேஸ் ஒன்ஸ் தான் நமக்கு வந்து புதுசாக ஒரு ஸ்கின் வந்து நமக்கு உற்பத்தி ஆகும். பட் சோரியாசிஸ்க்கு பார்க்கும்பொழுது 4 டேஸ் ஒன்ஸ் வந்து அந்த தோல் வந்து உரிகிற தன்மை அவங்களுக்கு வந்து லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப ஸ்பீடாக நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அதிகப்படியாக தோல்கள் வந்து உரியதை நம்மளால் கண்களில் பார்க்க முடியுது. நார்மலாக உரியக்கூடிய அந்த செல்ஸ் எல்லாமே நம்ம எலக்ட்ரானிக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்பொழுது தான் நமக்கு தெரியும். பட் இவங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக தோல் உரியறதுனால நம்ம கண்களே வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல். இந்த சோரியாசிஸ் நோய் வந்து ஏன் ஏற்படுதுன்னா, இந்த மாதிரி ஃபாஸ்ட்டான ஒரு ஜென்ரேஷன் அந்த செல்கள் வந்து ரொம்ப அதிகப்படியாக உரியக்கூடிய தன்மையினால தான் நமக்கு இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட செயல்திறன் என்ன, நார்மலாக ஒரு ஆரோக்கியமான மனிதனுக்கு உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களோட வேலை என்ன அப்படின்னா, ஒரு கிருமிகள் வந்து நம்ம உடலை தாக்கும் பொழுது, ஒரு ஃபாரின் பாடி நம்ம உடலை என்டர் ஆகும் பொழுது அந்த வெள்ளை அணுக்கள் வந்து பல மடங்கு உற்பத்தி பண்ணி அந்த கிருமியை வந்து நம்ம உடலை விட்டு வெளியேற்றிட்டு நம்ம உடலை வந்து எப்பவுமே தற்காத்து கொள்ளும், ஒரு சேஃப்கார்ட் பண்ணிக்கும். இது நார்மலான ஒரு விஷயம். பட் எந்த ஒரு கிருமிகளும் அஃபெக்ட் ஆகலை, எந்த ஒரு பிரச்சனையும் நம்ம உடலில் ஏற்படலை அப்படின்னால் கூட நம்ம உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்கள் பல மடங்கு உற்பத்தி ஆகி நம்ம உடலில் இருக்கக்கூடிய நல்ல செல்களையும் அழிக்கக்கூடிய ஒரு சூழல். ஸோ அப்போ அதிகப்படியாக உரியக்கூடிய தோல் நோய் தான் நம்ம இந்த சோரியாசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ எந்த ஒரு கிருமி அஃபெக்ட் ஆகலை அப்படின்னாலும் உரியுது அப்படின்னா செல்களோட ஒரு தவறான ஒரு கணிப்பினால். எப்பயுமே நம்ம உடலில் வந்து ஒரு மருத்துவம் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம உடலில் எந்த வித பிரச்சனையும் வராது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ உடலில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களே வந்து தவறான ஒரு கணிப்பினால் பல மடங்கு உற்பத்தி ஆகக்கூடிய சூழல் தான் இந்த தோல் நோய். இப்போது எந்தெந்த விஷயத்துலலாம் இது தவறாக கணிக்கும் அப்படின்னா, எல்லா விஷயத்துலையுமே தவறாக கணிக்கும். ஏன்னா ஒரு ஃபாரின் பாடி என்டர் ஆகலை அப்படின்னால் கூட தவறாக வந்து கணித்து பல மடங்கு உற்பத்தி ஆகும் பொழுது நம்ம ஒவ்வாமையான உணவுப் பொருட்கள் எடுத்தாலும் சரி, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் சரி, இல்லை புதுசாக ஒரு விஷயம், இல்லை புதுசாக ஒரு கிளைமேட்டில் போகிறோம், இல்லை புதுசாக வந்துட்டு ஒரு தலைவலிக்கு ஒரு மாத்திரை எடுத்துக்கிறோம், ஏதாவது ஒரு சின்ன சேஞ்சஸ் நம்ம பாடியில் நடந்தால் கூட வெள்ளை அணுக்கள் வந்து நம்ம உடலில் ஏதோ நடக்க போகுது, நம்ம சேஃப்கார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பல மடங்கு உற்பத்தி ஆகி தோல் வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப அவசியம், குறிப்பாக இந்த தோல் நோய்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு இந்த நோய் எதனால் ஏற்படுது, நீங்கள் ரிலாக்ஸ்டாக இருந்தீங்க, குறிப்பாக மைண்ட் லெவலில் நீங்கள் ரிலாக்ஸ்டாக வச்சுட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம் சரியாயிடும், இதுதான் பிரச்சனையா அப்படிங்கிறது நம்மளோட மருத்துவமனைக்கு வரும்போதே சொல்வோம். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு பிரச்சனை இருக்குது, அதுக்கு நம்ம மாத்திரை எடுத்துருக்குறோம், அதுக்குரிய தீர்வு இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அப்படி இல்லாமல் நம்மளோட மைண்ட் லெவலும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதை தாண்டி ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, நம்ம எப்பவுமே ஸ்கின் ப்ராப்ளம்க்கு நம்மளை பிளட்டை வந்து ப்யூரிஃபை பண்ணும்பொழுது இந்த ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக வந்து க்யூர் ஆகும். அதிகப்படியான செல்கள் உற்பத்தி பண்ணுறதுனால நம்மளோட பிளட்டில் வந்து செல்ஸோட கவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதை தான் வந்து நம்ம கிளென்ஸ் பண்ணி நம்ம வெளியே கொண்டு வரோம், அதுதான் நம்ம இம்ப்யூர் பிளட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அசுத்தமான ரத்தத்தை சுத்தம் செய்யும் பொழுது தோல் நோய்கள் வந்து கண்டிப்பாக குணமாக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து வயிற்றில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுறதுக்காக நம்ம பேதிக்கு மருந்துகள் கொடுக்கறது மூலயமாக அந்த கழிவுகள் எல்லாமே நமக்கு வெளியேற ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம 3 மாதத்திற்கு ஒரு முறை இந்த சோரியாசிஸ் பேஷண்ட்ஸ்க்கு நம்ம பேதிக்கு வந்து மருந்துகள் கொடுப்போம். ஸோ அப்போ உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற உங்களுக்கு தோல் உரியறது வந்து தானாகவே குறைய ஆரம்பிக்கும். அதே மாதிரி எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவுகள் எடுக்கும் பொழுது அவங்களோட அந்த மெட்டபாலிசம் நார்மலாக இருந்துட்டாலே நம்ம சாப்பிடக்கூடிய மருந்துகள் எல்லாமே ப்ராப்பராக வந்து அப்சார்ப்ஷன் நடக்க ஆரம்பிக்கும். ஸோ செரிமானம் ப்ராப்பராக நடக்கணும், கழிவுகளும் ப்ராப்பராக வெளியேற ஆரம்பிக்கும். அதே மாதிரி தோல் வறட்சியாகாமல் ஒரு 2 ஹவர்ஸ் ஒன்ஸ் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை தைலத்தை அப்ளை பண்ணும்பொழுது அந்த தோல் உதிர தன்மை வந்து குறைய ஆரம்பிக்கும். நிறைய பேருக்கு வந்து எரிச்சலோட
இச்சிங் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு சொரிஞ்சி ரத்தம் வர அளவுக்கு கூட அவங்களுக்கு அதிகமான ஒரு அரிப்பு தன்மை ஏற்படும். ஸோ அது எல்லாமே மருந்துகள் எடுக்க எடுக்க அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக கியூர் ஆகும். சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் சொல்லப்பட்டிருக்கு. அதில் குறிப்பாக ஒரு 2 மூலிகை எடுத்துக்கிட்டாலே இந்த சோரியாசிஸ் நோயை முழுமையாக வந்து குணப்படுத்த முடியும். அதில் ஒரு மூலிகை வந்து பரங்கிப்பட்டை. ஸோ இது வந்து ஒரு சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு அருமருந்து, ஒரு அமிர்தமான ஒரு மருந்து அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இந்த பரங்கிப்பட்டை அப்படிங்கிற மூலிகை வந்து நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிவிட்டு சளிச்சு வச்சுக்கலாம். டெய்லி காலையிலையும் நைட்டும் 5 கிராம் பாலில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ தொடர்ச்சியாக அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபுல்லாக கியூர் ஆகிற வரைக்கும் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ தொடர்ச்சியாக இந்த பரங்கிப்பட்டை சூரணம் வந்து எடுக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த தோல் உரிகிற தன்மை குறைய ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இன்னொரு மருந்து பார்த்துக்கிட்டோம்னா வெட்பாலை. வெட்பாலை அப்படிங்கிற மூலிகையும் இந்த சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு மருந்து. வெளிப்பிரயோகமாக அந்த தைலத்தை அப்ளை பண்ணும்பொழுதே அவங்களுக்கு ஒரு 4 hours வந்து அந்த தோல் உரிகிற தன்மை, எரிச்சல், அரிப்பு இது எல்லாமே அவங்களுக்கு உடனே அப்படியே வந்து கம்மியாயிடும். ஸோ அந்த வெட்பாலை இலைகளோட காம்புகள், நரம்புகள் இது எல்லாமே நீக்கிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் இலைகள் வந்து முழுகிற அளவுக்கு ஆயில் வச்சுட்டு வெயிலில் வச்சு வச்சு எடுக்கணும். ஸோ இதற்கு பெயர் சூரிய புடம் சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம். ஸோ அந்த ஆயில் வந்து ப்ளூயிஷ் கலராக வந்து மாற ஆரம்பிக்கும். அந்த தருவாயில் ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு வெளிப்பிரயோகமாக அப்ளை பண்ணிக்கிட்டே வரலாம். கண்டிப்பாக நம்ம சன்பாத் எடுக்கிறோம் காலையில். இந்த இளம் வெயிலில் வந்து இந்த வெட்பாலை தைலத்தை வந்து எந்தெந்த பகுதியில் பிரச்சனைகள் இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு இளம் வெயிலில் ஒரு 20 நிமிடம் கழித்து குளியல் பொடி கொண்டு, மூலிகை சார்ந்த குளியல் பொடி கொண்டு குளியல் எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோய் முழுமையாக குணமாகும். ரொம்ப வீரியம் மிக்க சோரியாசிஸ் நோயாக இருந்துச்சு, ஒரு 15 வருஷம் 20 வருஷம் இருக்குது, உடலில் எல்லா பகுதிகளிலுமே இருக்குது அப்படின்றவங்களுக்கு இதே வெட்பாலை தைலத்தை உள்ளுக்கு வந்து நீராகாரமில் 1 டம்ளர் நீராகாரமில் 3 சொட்டு வெட்பாலை தைலத்தை விட்டு காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துகிட்டு வரலாம். எக்ஸலண்ட்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இந்த 2 மூலிகையும் சோரியாசிஸ் நோய்க்கு ஒரு அருமையான ஒரு மருந்து. இதை தாண்டி சிவனார் வேம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை, கருஞ்சீரகம், கார்போகரிசி இந்த மாதிரி தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் நிறைய மூலிகை மருந்துகள் இருக்குது. நம்மளோட ஆர்ஜியன் ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக இந்த சோரியாசிஸ் நோய்க்கு நம்ம நிரந்தரமான ஒரு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். வாழ்நாள் முழுவதும் மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனே கிடையாது. மருந்துகள் எடுத்து கொஞ்ச நாட்களே பார்த்துக்கிட்டிங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாம் வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக அந்த மருந்துகளை நம்ம கொடுக்குறோம். ஏன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தினால தான் இந்த பிரச்சனையை ஏற்பட ஆரம்பிக்குது. இது ஆட்டோஇம்யூன் டிசீஸ் அப்படிங்கிறதுனால நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நமக்கு ப்ராப்பராக வேலை செய்யாததுனால தான் இந்த பிரச்சனை வந்து ஏற்பட ஆரம்பிக்குது. ஸோ இம்யூன் சிஸ்டத்தை வந்து நம்ம கரெக்ட் பண்ணக்கூடிய அளவுக்கு மருந்துகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி நம்மளோட ஆர்ஜிய மருத்துவமனையிலும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதனால தான் நிரந்தரமான ஒரு தீர்வு இருக்குது. வாழ்நாள் முழுதும் மருந்துகள் எடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு விதமான அலர்ஜிகள் வந்து இருக்கும். எப்படி நமக்கு பொதுவாக டஸ்ட் அலர்ஜி அப்படின்னு சொல்கிறோமோ அதே மாதிரி உணவுகள்லையும் பொதுவாக சொல்லக்கூடிய உணவுகள் தாண்டி இப்போ வந்து கத்திரிக்காய், பாவக்காய், அகத்திக்கீரை இதெல்லாம் ஒரு 10 முறைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தாண்டி ஒவ்வொரு நபருக்கும் ஒவ்வொரு கீரையோ காய்கறிகளோ பழங்களோ எது எடுத்தாலும் அலர்ஜி ஆகும். அந்த உணவை அவாய்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நோயை முழுமையாக குணப்படுத்திக்கலாம். நம்மளோட மருத்துவமனையிலும் இதுக்கு நல்ல தீர்வுகள் இருக்குது.